వెంకటనాథార్య కవితాకేటేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్నాం సదాహరి అసంతురు పరంపరాయేమ. இவர்கிட்டம் ரெண்டு அதிகரணம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு அதிகரணத்தினால அவ சொல்ற அப்ரமாத்மகமான பிரகிருதி சாங்கியம் சொல்றது அந்த பட்சமானது நிராகரிக்கப்பட்டது. அதாவது சில வாக்கியங்கள் எடுத்துட்டு அந்த வாக்கியத்துல அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் சொல்லப்படுறதுன்னு நம்ம ஆட்சேபம் பண்ணினான்னாக்க அந்த அப்ரமாத்மகமான பிரகிருதி இந்த வாக்கியத்துல சொல்லப்படலை, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் சொல்லப்படுறது அப்படின்னுட்டு நிரூபித்து வச்சார். இப்போ அதன் பிறகு மூணாவது அதிகரணம் சங்க உபசங்கிரகாதிகரணம் அப்படின்னு பேரு, சங்கியோபசங்கிரகாதிகரணம் அப்படின்னு பேரு. இதுல சாங்கியம் சொல்ற தத்துவங்கள் சொல்லப்படுறது, தத்துவங்களுடைய சங்கை எண்ணிக்கை, சாங்கியம் சொல்லக்கூடிய தத்துவங்களுடைய எண்ணிக்கை 25 சொல்றா. அந்த 25 தான் இந்த வாக்கியம் ஒன்று எடுத்துட்டு இருக்க, அந்த வாக்கியத்துல சொல்லப்படுறது. அந்த வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டதோ அததான் சாங்கிய காரிகையிலையும் அவ சொல்றாரு. அத இந்த வாக்கியமானது சொல்றது, யஸ்மின் பஞ்ச பஞ்ச ஜனாக ஆகாசஸ்த பிரதிஷ்டிதா தமேவம் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மா மிருதோ மிருதம் அப்படின்றது. யஸ்மின் எதனிடத்தில் பஞ்ச பஞ்ச ஜனாக அஞ்சு அஞ்சு ஜனங்கள் ஆகாச ஆகாசமும் பிரதிஷ்டிதா பிரதிஷ்டிதமாக இருக்கின்றதோ தம் அந்த அவனை அந்ய ஆத்மானம் முதல் மந்திரத்துல தேவதைகள் சொல்றது தம் தேவா ஜோதிராம் ஜோதிஹி அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகள் சொல்றது தம் தேவாகான்னு. அப்போ தேவதைகளுக்கு அந்நியமா இருக்கிறவா யாருன்னா மனுஷியாள். அதனால மனுஷர்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்கா சமயமும் அந்ய ஏவம் இவ்வாறாக அந்ய அந்ய ஆத்மானம் வித்வான் அந்த அந்யனான வித்வான் பிரம்மவித்து ஆத்மானம் அமிர்தம் வித்வான் பிரம்மா மிருதோமிருதம் அவன் உபாசனம் பண்றான். சமயமும் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மா மிருதோமிருதம் சொன்னதுனால உபாசனம் பண்றா. ஏன்னா முதல் மந்திரத்தை உபாசதேன்னு வந்துருக்குது, ஆயுர்வோ உபாசதே அப்படின்னு. அதை வச்சுட்டு இங்கேயும் உபாசனத்து சொல்லப்பட்டதா அது. ஏன்னா சந்தேவா ஜோதிராம் ஜோதிஹி ஆயுர்ஹோ உபாசதே அமிர்தம் அப்படின்னு இருக்கு, ஆயுர்ஹ உபாசதே அப்படின்ட்டு. அந்த உபாசதேன்ற வாக்கியத்தினால இங்க உபாசதே அப்படின்னு ஏகவசனத்தை எடுத்துக்கணும். ஆக இங்க எந்த எதனிடத்தில் அஞ்சு அஞ்சு ஜனங்கள் அவ்வளவுதான் அர்த்தம் பண்ணிக்கோங்க. அஞ்சு அஞ்சு ஜனங்கள் அவன் சாங்கியம் சொல்றது அஞ்சு அஞ்சு தினங்கள்னா அஞ்சு அஞ்சு 25 வார்த்தை பண்ணிக்கிட்டோம். நாம சொல்லச்சு அஞ்சு அஞ்சு தினங்கள் அஞ்சு பேர் ஏழு சத்து சத்துகள்ன்ற மாதிரி அப்படின்ட்டு. இப்படி அஞ்சு அஞ்சு தினங்களும் ஆகாசமும் எவனிடத்தில் அல்லது எதனிடத்தில் பிரதிஷ்டிதமா இருக்குதோ அவனை அந்த ஆத்மாவை வித்வானான தேவதைகளை காட்டிலும் அந்யனான மனுஷன் உபாசித்து அமிர்தமான அவனை உபாசித்து இவன் அமிர்தமாகிறான். வித்வான் பிரம்ம அமிர்தோ அமிர்தம் அமிர்தமான பிரம்மம் அதுதான் ஆத்மா. அவன்தான் அவன்கிட்டதான் எல்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு. அப்படிப்பட்டவனை உபாசித்து இந்த மனிதனானவன் தானும் அமிர்தனாக மாறுகிறான். அமிர்தத்தை உபாசனம் பண்ண அமிர்தனாக தான் ஆக முடியும், அதுதான் நமக்கு தேவை. அமிர்தம்னா மோக்ஷம்னு அர்த்தம். இப்படி அந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இந்த மந்திரத்தை வச்சுட்டு சாங்கியன் ஆக்ஷேபம் பண்றான், பஞ்ச பஞ்ச ஜனாகான் இருக்கு. பஞ்ச பஞ்ச ஜனாகான்னாக 25 தத்துவம் தான் சொல்லப்படுது. அது ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, அவ ஒரு காரிகை அவ சொல்ற மூல பிரகிருதி அவிகிருதி மகதாத்யாக பிரகிருதி விகிருத சப்த ஷோடசகஸ்யவிகார ந பிரகிருதி ந விகிருதி புருஷ அப்படின்னு அவ சொல்ற. மூல பிரகிருதி அவிகிருதி மூலப்பிரகிருதின்னு அவ சொல்றோ அது அதுகிருதி. அதாவது இன்னொன்னுக்கு காரியமா ஆகாதுன்னு, விகிருதினா காரியம்னு அர்த்தம், இன்னொன்னுக்கு காரியமா ஆகாது, அது காரணமா உண்டிதான் இருக்கும். மூலப்பிரகிருதி எப்பொழுதும் காரணமாக இருக்குமே தவிர்த்து அது காரியமாக ஆக மாட்டாது. மூலப்பிரகிருதி அதுகிருதி மகதாத்யாக பிரகிருதி விகிருதைய சத்த மகத்து அகங்காரம்
அஞ்சு தன்மாத்திரைகள். இந்த அஞ்சு தன்மாத்திரைகள் அதாவது சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம், இந்த ஏழு இருக்கே தன்னுடைய காரியத்துக்கு இது காரணமா இருக்கும், தன் காரணத்துக்கு இது காரியமா இருக்கும். இப்ப பிரகிருதிக்கு காரியம் மகத்துன்னு இருக்கு, ஆனால் அகங்காரத்துக்கு காரணம் மகத்து. மகத்து மகத்தத்துவம் தனக்கு காரணமா இருக்கக்கூடிய பிரகிருதிக்கு காரியமாயிடுறது. தனக்கு அடுத்த வர தத்துவம் அகங்காரம், அது மகத்துல இருந்து உண்டாகிறது. ஆகவே மகத்துக்கு காரியம் அகங்காரம், மகத்துக்கு காரணமோ பிரகிருதி. அப்ப என்னாச்சு, பிரகிருதிக்கு காரியமாகவும் அகங்காரத்துக்கு காரணமாகவும் இருக்கு. அந்த மாதிரி அகங்காரத்தை சுத்தருத்துனாக்க மகத்துக்கு காரியமா இருக்கும், அதே இந்திரியங்களுக்கு அது காரணமாயிடுறது. ஒன்னுத்துக்கு காரியமா இருக்கு, ஒன்னுத்துக்கு காரணமா இருக்கு, ஒரே வஸ்து அது. அதனால பிரகிருதி விகிருதிகளா இருக்கும் ஏழு தத்துவங்களும். தன்னுடைய காரணாபேட்சையா காரியமாகவும் காரியாபேட்சையா காரணமாகவும் இருக்கும். அதனால பிரகிருதி விகிருதி காரணம் காரியம் ரெண்டு சுரூப்பமும் அதுக்கு உண்டு. இப்படி ஏழு தத்துவங்கள் காரியமாகவும் காரணமாகவும் இருக்கக்கூடியவைகள் பிரகிருதி மகதாத்தியாக மகத்து முதலானவைகள்னா பிரகிருதி விகிருதையாக சப்த ஏழாச்சு. முதல்ல பிரகிருதி அது கிருதி, அதுக்கு காரண காரியத்துமே கிடையாது, காரணமாகவே இருக்கும்னு சொல்லி எடுத்து, அதனால அது ஒரு தத்துவம். அதன் பிறகு அதுக்கு காரியங்களாகவும் தன் காரியங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஏழு தத்துவங்கள், ஆக எட்டா எடுத்து. அப்புறம் ஷோடச கஷ்ட விகார பதினாறு விகாரங்கள், அவைகள்லாம் காரியமாத்தான் இருக்குமே தவிர்த்து காரணமாகவே இருக்காது, எல்லாம் காரியமாக தான் இருக்கும் காரணமாகவே இருக்காது. அது அது எது அப்படின்னாக்கா இந்திரியங்கள் பதினொன்னு, பூதங்கள் அஞ்சு, பூதங்கள் அஞ்சு, இந்திரியங்கள் பதினொன்னு, பதினொன்னு அஞ்சும் பதினாறு, ஆக பதினாறு எட்டு இருபத்தி நாலு தூக்கம் ஆயிடுச்சு. கடைசியில நான் பிரகிருதி நான் விகிருதி புருஷா ஜீவன் ஒருத்தருக்கான புருஷன், அவன் காரணமாகவும் இல்லை காரியமாகவும் இல்லை, அதாவது நிர்விகாரனாக இருக்கிறான் ஞான சுரூபன். ஞானம்தான் ஆத்மாவே வசந்தத்துல, அதனால அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தன் தான் இருந்ததுன்னா அந்த நித்தியமா இருக்கான், அவன் நிர்விகாரமா இருக்கான், ஆனா ஜீவ பௌத்தத்தை அவன் ஒருத்தன் இருக்கான். இது அவளுடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய காரிகை. இதில் இருபத்தஞ்சு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இருபத்தஞ்சு தத்துவங்கள் தான் பஞ்ச பஞ்சஜனாகா அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. எஸ்மின் பஞ்ச பஞ்சஜனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்டதுனால சாங்கியால் ஒத்துந்த சங்கை எண்ணிக்கை இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இருபத்தஞ்சு தத்துவங்கள் உடையது தான் இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை பதார்த்தங்களும். அதனால எங்க பட்சம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம், சரி பஞ்ச பஞ்ச இருபத்தஞ்சு தத்துவமும் எஸ்மின் எவனிடத்தில் பிரதிஷ்டிதமா இருக்குதோன்னு சொல்றதோ இல்லையோ, அப்போ இப்ப அந்த இருபத்தஞ்சு தத்துவத்தை காட்டிலும் வெதிர்த்தமா ஒரு தத்துவம் இருக்கும்னு ஆயிடுச்சே, அப்ப இருபத்தி ஆறு ஆயிடுமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், இந்த இருபத்தி அஞ்சு தத்துவங்களுமே அந்த புருஷன்கிட்டதான் ஜீவன் இருக்கானே அவன்கிட்டதான் பிரதிஷ்டிதமா இருக்கு, இருபத்தி நாலு தத்துவங்களும் இவன்கிட்ட பிரதிஷ்டிதம், ஆனால் இந்த பரம் புருஷன் இருக்கான ஜீவன் அவன் தனக்குத்தானே பிரதிஷ்டிதமா இருக்கான் ஆதாரமா இருக்கான். பெருமாள் ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதா அயம் கஸ்தின் பிரதிஷ்டிதா அப்படின்னு கேள்வி வந்தது. ஸ்வேமஹிம்னி பிரதிஷ்டிதான்னு பெருமாளை பத்தி பூம வித்யர் சொன்னோம், தன்னுடைய மகிமையில தான் அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான், அனன்யாதாரன் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. அந்த மாதிரி இவன் என்ன சொல்றான், சாங்கியன் தனக்குத்தானே ஆதாரமா இருக்கானே தவிர்த்து இன்னொன்னுக்கு இவன் ஆதாரமாக இல்லை, தனக்குத்தானே ஆதாரமா இருக்கான், இன்னொன்னுக்கு ஆதாயமா இல்லை, இன்னொன்னுக்கு ஆதாயமா இல்லை, இவன் தனக்குத்தானே ஆதாரமா இருக்கான். தன்னை தவிர்த்து மீதி உள்ள ஜட பதார்த்தங்கள் இருக்கே அச்சேதன பதார்த்தங்கள் இருபத்தி நாலு, அந்த இருபத்தி நாலுக்கும் இவன் ஆதாரன், தனக்கும் தானே ஆதாரன், அனன்யஷ்டன் அர்த்தம், அனன்யாதாரன் அர்த்தம், இன்னொருத்தருக்கு ஆதாயமா இல்லை, இன்னும் அதாவது இன்னொன்னு ஆசிரியம் இவனுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால இருபத்தஞ்சின்னு வருதுன்னா
உடனே நாம கேட்டோம், அப்போ பாருங்க, யஸ்மின் பஞ்ச பஞ்ச ஜனாக ஆகாசச்ச பிரதிஷ்டிதா அப்படின்னு இருக்கு. ஆகாசம் ஒண்ணு வந்திருக்கு தெரியோ, நீ பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் ஒண்ணு, இப்ப தனியா இங்க வந்துருச்சு, தனியா எடுத்துட்டேன்னா அதை எப்படி சொல்றது? அப்படி கிடையாது, அந்த இடத்துல காலத்தை வச்சுருங்க, காலத்தை வச்சுட்டீங்க, காலம் வந்து தனியா ஒரு திரவியம் நம்ம ஒத்துக்கலையோ இல்லையோ, அவால அந்த மாதிரிதான் காலம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த காலம் 25 ஆயிட்டோம். ஆக காலம்ன்றது எல்லா திரவியங்களோடையும் சேர்ந்துருக்கும், புரிஞ்சுக்கோ, எல்லா திரவியங்களோடும் காலம் சேர்ந்துரு. இப்போ கச்சத்தின்னு சொன்னு வச்சுக்கோங்க, இப்போ போகிறாள் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க, அந்த போகிறவன் போகிறான்றது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தை சொல்லக்கூடிய போகிறான் அப்படின்ற பதத்தோடையே, பதத்திலேயே அந்த வஸ்து யார் போறாளோ அவகிட்டயே அந்த காலம் தெரிஞ்சுடுறதோ இல்லையோ, அந்த காலமானது அதையே தெரிஞ்சுடுறதுனால தனியா அது நிக்க வேண்டாம். காலம்ன்றது எந்த வஸ்துவை சொல்றோமோ அந்த வஸ்துவில காலம்ன்றது இருக்குன்னு தெரிஞ்சிடும், தோணிடும். அதனாலேயே தனியா அது இருக்க வேண்டாம். அப்ப 24 ஆகாசத்தை 25 ஆயிடுறது, அப்படி இருந்துட்டு போட்டுவேன். அதனால பஞ்ச பஞ்சஜனம் நீங்க சொல்லிடுத்து 25 தத்துவங்கள், அந்த 25 தத்துவங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஆகாசமும் ஒண்ணு, அதை பிரித்து தனியா சொல்றதுன்னா அது வேதத்தினுடைய கதி. அதனால காலம் இங்க சேர்ந்துட்டு போகட்டும். அதனால சாங்கியம் சொல்லக்கூடிய தத்துவம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, வந்து அதுக்கு பதில் நாம என்ன சொல்றோம், அது வரவே வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னாக்க, நான் நீ கேட்டது நீ என்ன சொன்ன, ஆகாசம் தனியா இருக்கே, ஆகாசம் தனியா இருக்கு, யஸ்மின்னு ஒரு பதம் இருக்கு, ஆகாசம்னு ஒரு பதம் இருக்கு. யஸ்மின்னு சப்தமி விபக்தி, ஆகாசம்ன்றது பிரதமா விபக்தி, முதல் வேற்றுமையும் ஏழாம் வேற்றுமையும் இங்க இருக்கு. இப்போ எவனிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை சொல்லிட்டு ஆகாசக பஞ்சஜனாக அப்படின்றது ஆதாயத்தை சொல்லிச்சு, அதாவது தாங்குவது எது, யஸ்மின்ன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டது. தாங்கப்படுபவைகள் ஆகாசா பஞ்சஜனாக அப்படின்னா சொல்லப்பட்டது. நீ சொல்ற பிரகாரம் 25 தத்துவம் நீ சொன்னியானாக்கா, இப்போ ஆகாசமும் அதுல சேர்ந்துருச்சு. அதே மாதிரி சப்தமி விபக்தி வேற இருக்கு, அதனால ஒன்னு 26 தத்துவம் நீங்க சொல்லிடணும், 26 தத்துவம் சொல்லிடணும். அல்லது ஓம் சித்தாந்த பிரகாரம் 27 தத்துவம் வந்துடும். எப்படி வந்துடும் அப்படின்னாக்கா, நீ காலத்தை சொல்றேன்னு சொன்ன, இல்லைன்னாக்கா இந்த யஸ்மின் ஆகாசா இத ரெண்டு தான் அவன் தள்ளிவிடுறான், இதை தள்ளிட்டு அதை வேண்டவே வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன், இந்த பிரகிருதியில ரசத்தம் ரஜஸ்தமசன் மூணு திரவியமா ஒத்துக்கிறான், நம்மளாம் குணமா ஒத்துக்கிறோம், அவன் திரவியமா ஒத்துக்கிறான், அந்த மூணு தான் இங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்படி சொல்லிட்டேன்னாக்கா அது 25 ஆகாசம்ன்றது ஒரு பூதம். அதே மாதிரி இந்த ஜீவன் இருக்கானே புருஷன் இருக்கானே அவன் ஒருத்தன், அப்ப 27 தத்துவம் வந்துடுறது அப்படின்ட்டு நீ சொல்லிடணும். நீ சொல்லிட்டா நீ சொல்றது திரவியங்களா தான் ஒத்துன்னு இருக்க, பிரகிருதியில இருக்கக்கூடிய சப்தம் ரஜஸ்தமசன்றத, அப்ப 25ன்றது அடிபட்டு போய் 27 வந்துடுமே. அப்ப 27 வந்துட்டு என்ன வந்துருச்சுனாக்க, ஒன்னால எப்படி இதை சரி கட்ட முடியும்? அதனால ஒன் பட்சத்துக்கு தான் இப்ப தோஷம் வருது. பாருங்க, யஸ்மின் பஞ்ச அப்படின்னு சொன்னாக்கா பஞ்சதனாகன்ட்டு அந்த யஸ்மின்னு சொல்லப்பட்ட ஆதாரம் ஆகாசா அப்படின்னு ஒண்ணு சொல்றிருக்கு, பஞ்சதனாகன்னு சொல்றது, பஞ்சதனாகன் 25 ஆகாசம் 26 யஸ்மின்னு சொல்லப்பட்ட புருஷனானவன் 27 அப்படின்னு ஆயிடும். அது ஆயிடுச்சுனாக்கா நீ 27 தத்துவங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், 27 தத்துவங்கள் சொல்லு. அப்ப என்ன சொல்லணும், பிரகிருதியே மூணு தத்துவமா வச்சுக்கிறேன், பிரகிருதியே மூணு தத்துவம், மகத்துவ அகங்காரம் 5 அதன் பிறகு பஞ்ச பூதங்கள், அதுல 4 பூதம் தான், ஏன்னா ஆகாசம் தனியா இருக்கு, பஞ்ச தன்மாத்திரைகள் 9 இருக்குது, 9 13 13 18 அதுக்கப்புறம் இந்திரியங்கள் சொல்லணும், இவைகள்லாம் சேர்த்து சொன்னோம்னாக்கா அப்ப 27 தத்துவம் ஆயிடுறது, அதை மாதிரி நான் ஒத்துக்கிறேன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னாக்க அது அடிபடும்,
ஏன் அப்படின்னா, இந்த பஞ்சஜனாகன் 25 தான் நீ சொல்லியிருக்க, இப்போ உன்னுடைய சங்கையே ஒன்னு அடிச்சு விடுச்சு. நீ பிரகதியை பிரித்து சொல்றேன், சேர்த்து சொல்றேன், அதெல்லாம் வேண்டாம். எப்படி சொன்னாலும் 25 தத்துவன்றது அடிபட்டு போயிடுறது. 25 தத்துவம் அடிபட்டு போயிடுச்சுன்னாக்கா 27 நீ ஒத்துக்க போறதில்லை, உன் பட்சத்தில் நீ அங்கீகரிக்கலையோ இல்லையோ, அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்வே? ஒன்னால சொல்ல முடியாதோ இல்லையோ? ஆக அது விரோதம் வருது. ஆனா என்னுடைய சித்தாந்தம் நீ கேட்கலாம், நாங்க வந்து சங்கிய இந்த மாதிரி இத்தனை தத்துவம் தான் நாங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு நியாய சித்தாந்தத்துல அசைத சித்தம் சித்தம் பிரம்ம ஏகமேவ தத்துவம் அப்படிங்கிற நியாய சித்தாந்தத்துல அனைத்து சேதனங்கள் அனைத்து அச்சேதனங்கள் அதோட கூடி இருக்கக்கூடிய பிரம்மம் ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லது பிரம்மம் அதுல சேதன வர்க்கம் வந்துடுறது, பிரகிருதி அச்சேதன வர்க்கம் ரெண்டு தத்துவம்னு வச்சுக்கோ, அல்லது சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணு தத்துவம்னு வச்சுக்கோ, அல்லது பிரகிருதி மகத அகங்காரம் இது ரெண்டு தத்துவம், இப்படி 7 5 தத்துவம் வச்சுக்கோ, 7 தத்துவம் ஒத்துக்கோ, எப்படி சொன்னாலும் நாங்கள் ஒத்துன்னு போவோம். எங்களுக்கு நிர்ணயம் எப்படி பண்ண வேண்டாம், ஆனால் நாங்களும் உங்க வழியே வந்து பார்த்துக்கிறோம். ஏன்னா எங்க உபநிடத சுருடு எடுத்து வந்து தம் ஷட்விம்சம் அதாவது சப்தவிம்சம் மதாபரே அப்படின்றது, அவனை வந்து 26 தத்துவமாகவும் சிலது சொல்றது, 27 தத்துவமும் சிலது சொல்றது. உபநிடத்துல சில பேர் இப்படி சொல்றா, 27 தத்துவம், 27வது தத்துவமாக எம்பெருமான் இருக்கிறான், 26வது தத்துவமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு உபநிடத்து வாக்கியம் சொல்லிட்டு போயிடுத்து. அது சொல்லிட்டு போயிடுவே எங்க சித்தாந்தத்துல இதுவும் சரியாக இருக்கும் அதுவும் சரியாக இருக்கும், ஒரு தத்துவம் சொன்னாலும் சரியா இருக்கும். ஸ்ரீமத்ரேசாரத்துல தத்துவ சரீந்திரநாதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறார், ஒரு தத்துவமாகவும் இரண்டு தத்துவமாகவும் மூன்று தத்துவமாகவும் வரிசை அக்ஷன் போறது. நம்மாழ்வார் சாய்க்கிறார், ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேறி நடுக்கடருள் என்ற நாராயணா அப்படின்ற நம்மாழ்வார் என்ன அழகா சாய்க்கிறார், ஏகமூர்த்தியா இருக்கும், இருமூர்த்தியா இருக்கும், மூன்று மூர்த்தியா இருக்கும், பலமூர்த்தியா இருக்கும், ஐந்து பூதங்களா இருக்கும், எல்லாம் அவனுடைய சம்பந்தம் தான், அவன் தத்துவம் தான், அவன் சுருக்கம் தான், எல்லாம் அவனுக்கும் சொல்லும். இரண்டு சுடராய் அருவாகி எல்லாம் முடிஞ்சு கிடைச்சி நாகமேறி நடுக்கடருள் தீன்றவன். இந்த க்ஷீராப்தி இருக்கே அவ்வளோ க்ஷீர சாகரத்தில் உற்பத்தியானவள், உற்பத்தியான திராட்டி அவதரிச்சா, அதனால சொல்றது சாட்டு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவா, அசாரே கடு சம்சாரே சாரம் சுசிரமந்திரம் ஹிமாலயே ஹரஸ்யேதே ஹரிஷேதே மகோததௌ அப்படின்னு விட்டு, சம்சாரம்ன்றதே அசாரம் சாரமற்றது, சாரமற்ற சம்சாரத்திலையும் சாரமானது ஒன்று உண்டா, அது எதுனாக்கா மாமனாருடைய ஆத்திரமாளிகையும். ஏன் அப்படின்னா, அதனாலதான் பெருமாள் சிவபெருமானும் ஹிமாலயே ஹரஸ்தேதே, சிவன் இருக்கானே ஹிமவான் பொண்ணு பார்வதி, அதனால கைலாசம் இருக்கிற பனையிலது அங்க உட்காந்து வந்துங்கிட்டு இருக்கான் சுகமா இருக்கு மாமனாரத்துல. அது மாதிரி ஹரிஷேதே மகோதவ் பெருமாளோ க்ஷேரசாகரத்துல பயணிச்சுருக்க, ஏன்னாக்க இது வந்து அங்க அவதரிச்சிரோல்யாவோ அந்த ஷீரோத தனையாரமா அப்படின்றது அமரகோஷம், ஷீரோத தனையா லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலா ஸ்ரீர் ஹரிப்ரியா அப்படின்னு ஆரம்பிச்சு அமரகோசத்துல ஷீரோத தனையா க்ஷீரசாகரத்தினுடைய பொன்னவள் அப்படின்றதுனால அந்த இடத்துல சயனிச்சுக்கிறதுக்கு பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குதான், அதனால அங்க சயனிச்சுட்டேன். நாகமேறு நடுக்கடல் என்ற நாராயணா அப்படிங்கிற நம்மாழ்வார், அதனால எம்பெருமான் தான் எல்லா தத்துவங்களையும் இதுவா இருக்கான், அவன் ஒரு தத்துவமா சொன்னாலும் சரி எத்தனை தத்துவமா சொன்னாலும் சரி அது அத்தனையுமே எம்பெருமானிலேயே சேர்ந்துடும். இது நம்ம சித்தாந்தத்துல வரும், அவன் சித்தாந்தத்துல பரமாத்மான்னு ஒத்துக்கல, பிரகிருதி ஒத்துன்னு இருக்கான், மகத்த அகங்காரம் ஒத்துன்னு இருக்கான், 25 தத்துவம் சொல்லிட்டு இந்த மந்திரத்துல எஸ்மின் பஞ்ச பஞ்சதனாக ஆகாசத்து பிரதிஷ்டிதா சமயம் அந்ய ஆத்மானம் வித்வான் பிரம்மோத் பிரம்மாமிருதோமிருதம் வாக்கியம் இருக்கே, இந்த மந்திரத்துல இது பிரதாரணிய மந்திரம், இதுல வந்து எஸ்மின்ன்றதுனால ஆதாரமா ஒத்தனை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆகாசான்னு தனியா ஒரு பூதத்தை சொல்லெடுத்து திருப்பி பஞ்சஜனாகான்னு ஒண்ணு சொல்லெடுத்து இப்படி சொல்லிட்டாக்கா பஞ்ச பஞ்சஜனாக 25 ஆகாசம் 26
எஸ்மின் சொல்லப்பட்ட ஆதாரமா இருக்கும் ஒத்தன் மொத்தம் 27. அந்த பஞ்ச பஞ்சதனாகன்றதே அடிபட்டு போயிடுவேன் உன் சித்தாந்தத்துல. 27 தான் அபாதமா இருக்குது. அபாதிதமா அது இருந்ததுன்னாக்க அதை வந்து நீ இல்லைன்னு சொல்றது எப்படி முடியும் உன்னால? அதனால உன் தத்துவத்துல உன் சித்தாந்தத்துல இதை அடிபட்டு போயிடும். அது இருக்கவே இருக்காது. எந்த வயதுல சொன்னாலும் இது தவறுதான் அப்படின்னுட்டு சொல்லிட்டு எங்க இதுல வந்து என்ன அப்படின்னாக்க ஷட்விம்சகனாக அவன் இருக்கான் எஸ்மின்னு சொன்னதுனால. நீ உன் வழியில வந்தா கூட சரி, உன் வழியில வந்தா கூட பஞ்சபஞ்சதனாக 25, ஆகாசம் 26, பெருமான் 27 சொல்றேன். உன் வழியில வந்தா கூட அந்த பஞ்சதன சத்தத்துக்கு 25 தத்துவம் கிடையாது. நம்ம இதுல 5 தான் அந்த சொல்லப்படுறது. அது அப்படி இருந்தாலும் நீ சொல்ற வழியில நான் வந்தா கூட பாங்கன் சொல்லும்படியான வழியில சங்கிய சொல்லப்படுறது, தத்துவ சங்கிய சொல்லப்படுறதுன்னு சொன்னியானாக்கா அதுல ஷட்வம்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கான், ஆதாரமாக இருக்கான். அதுதான் இன்னொன்னு நீ என்ன சொல்லணும். இப்போ சமயமும் அந்நிய ஆத்மானம் ஆத்மானம் இருக்கு அங்க. சமயமும் அந்நிய ஆத்மானம் பிரம்ம அமிர்தோ அமிர்தம் அப்படின்றது. அப்போ இந்த பிரம்ம சப்தத்துக்கு நீ என்ன சொல்லணும்? பிரகிருதின்னு சொல்லணும். ஏன்னா பிரம்ம சப்தம் பிரகிருதி கூட பிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுறது உண்டு. அது வாக்கியம் இருக்கு. அது கூட அங்க வந்து முக்கிய அர்த்தம் இல்லை, கவுனார்த்தம் தான். எபெருமானார் வந்து ஸ்ரீபாஷ்யத்துல ஆரம்பத்திலே சொல்லிட்டார், அநேகார்த்த கல்பனா யோகா பகவத் சக்தவது அப்படின்னு விட்டார். பிரம்ம சப்தத்துக்கும் பகவத் சப்தத்துக்கும் முக்கியமான அர்த்தம் பெருமான உண்டி தான் சொல்லும். அது வேற எதுல சொன்னாலும் பகவத் சப்தமோ பிரம்ம சப்தமோ கவுனார்த்தம் தான். ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னாக்க பிரம்மனாக்க சுவாமி இவர் சொன்னார் என்ன சார் சுவாமி சாட்சியார் அப்படின்னு விட்டு வேதத்தை சொல்லும், பெருமாளை சொல்லும், பிரம்ம விசாரத்தை சொல்லும், பிராமணனை சொல்லும், அது மாதிரி பிரகிருதியை சொல்லும். எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. எத்தனை அர்த்தம் சொன்னாலும் சரி அவைகள்லாம் அமுக்கியார்த்தங்கள். முக்கியார்த்தம் எதுன்னாக்க பரமாத்மாவதம் சொல்லும். பகவத் சப்தவதன் பிரயோகம் பண்ற எம்பெருமானார் ஏன் அது பகவத் சப்தவதன் போடணும் அப்படின்னு பகவான்னாக்கா நம்ம வந்து சூத்திரக்காரர் சொன்னா பகவான் சொல்லணும். பாஷ்யக்காரர் அங்கங்க சாய்க்கிச்சு அந்த சூத்திரம் இருக்குது பாருங்க, பாவந்த் பாதராயனஹா அப்படின்னு சொன்னாக்கா பாதராயனோ பகவான் பாதராயனஹா அப்படின்னு சூத்திரக்காரருக்கு பகவான் சொல்லணும், பாஷ்யக்காரருக்கும் பகவான் சொல்லணும். பகவான் பாஷ்யக்காரான்ட்டு கரூர் சுவாமின்னு ஒரு மகான் எழுந்துருந்தார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், சித்தாந்த சங்கரம்னு என்ன இது. அந்த புஸ்தகத்துல தேசிகன் அவர் பகவான் தான் போடுதர். தேசிகன் கிட்ட அப்படி ஒரு பிரதிபத்தி அவருக்கு, தேசிகனை பகவானே சேர்த்தவர். அந்த மாதிரி கரூர் சுவாமியானவர் அது மாதிரி இது பண்ணுவார். அதனால இந்த பகவத் சப்தங்கள்லாம் எல்லாமே கௌரவமான தான் பிரயோகம் பண்ற லோகத்துல பெருமாளுக்கு வேண்டிதான் இந்த பகவத் சப்தம் வரும். அந்த மாதிரி வாக்கியமே இருக்கு வந்து அந்நத்திர அந்நத்திர சுபச்சாரதா அப்படின்னு எம்பெருமானார் வந்து ஸ்லோகம் வச்சிருக்கிறது. அந்நத்திர சுபச்சாரதா நீதி இடத்துலாம் உபச்சாரமாக தான் இருக்கும். அது பகவத் சப்தத்து சப்தமானது வேற இடங்கள்லாம் வேற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமாளை தவிர்த்து எங்க எங்கெல்லாம் பகவத் சப்தம் வருதோ அது அத்தனையும் இதுல தான் வரும். அது கௌணாத்திரத்துல தான் வரும். ஒரு பாருங்க, தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா சப்தோயம் நோபச்சாரேன சன்யத்ர சுபச்சாரதா அப்படிங்கிறார். அதாவது அந்த பகவத் சப்தமானது அது பூஜ்ய பதார்த்தமா இருக்கு. அது எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்கும்னாக்க பெருமாளை உண்டிதான் சொன்னது. உபச்சாரேன பெருமாளை சொல்லக்கூடாது. பெருமாளுக்கு உண்டு பகவத் சப்தமானது சரியா அமையும். மீதி எல்லா இடத்துலையும் உபச்சாரத்தை தான் சொல்லணும். உபச்சாரம்னா கௌனம், கௌரவமா பகவான் தேவரி தேவரி அடையனு பகவான் அப்படின்னு சொன்னாக்கா அது உபச்சாரமான கௌனமா தான் இருக்கும். அத மாதிரி இங்க பிரம்ம சப்தம் இருக்கு. பிரம்மான் வித்வான் பிரம்மாமிர்தோமிர்தம் பிரம்ம சப்தம் இருக்கு. நீ கௌனமா சொல்லணும் அது. அது மாதிரி அமிர்தாக அமிர்தம் அவன் அந்த அமிர்தமான பிரம்மத்தை உபாசிக்கிறதுனால
தானும் அமிர்தமாயிடுவான் அப்படின்னு சொல்றக்கு. அப்ப என்ன எடுத்து, இவன் பிரம்மத்தை உபாசித்தாதான் இவன் அமிர்தமாக முடியும். ஏன்னா பிரம்ம அமிர்தமா இருக்கு. அதே ஓம் பட்சத்துல என்ன சொல்றது, அதுக்கு தன்னைத்தானே உபாசிக்கிறதுன்னு சொல்றதா? ஏற்கனவே அவன் அமிர்தமான இல்லாததுனால தானே அவன் வந்து உபாசிக்க போறான். இதனால வரையும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். நாம கஷ்டப்பட்டு இருக்கவே நாம வந்து எப்படியாவது தெரிந்து இந்த மோட்சத்தை அடைய மாட்டோமான்னு நம்ம இது பண்ணிட்டு பிரயத்தனப்பட்டு இருக்கோம். அப்படி பிரயத்தனப்பட்டு இருக்கிற சமயத்துல தன்னைத்தானே உபாசிக்கிறான், அல்லது இந்த ஜீவன் அந்த ஜீவன் அந்த ஜீவன் இந்த ஜீவன் எப்படி சொல்ல முடியும் உங்களால? அதனால இது சொல்லவே முடியாது. அதனால அமிர்த சப்தம் இருக்கு. அந்த அமிர்த சப்த வாச்சியமான பிரம்மம், அந்த பிரம்மத்தை வித்வான் உபாசிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். உங்க சித்தாந்தத்துல சாங்கிய சித்தாந்தத்துல ந பிரகிருதி ந விகிருதிகின்னு சொல்லிட்டீங்கோ, அதனால அவனுக்கு எந்த ஒரு விசாரமும் கிடையாதுன்னு அர்த்தம். எது அவனுக்கு ஏதாவது என்னன்னா நிஷ்கிரியன் அப்படின்னு சொல்றாவா, எந்த காரியமும் அவனால பண்ண முடியாது. வெறும் ஞானீக சுரூபனா அர்த்தம் இருக்கான் புருஷன். அப்படிப்பட்டவன் எப்படி உபாசிப்பான், எப்படி உபாசிப்பான்? அவனுக்கு இது வரவே வராதே இந்த உபாசனன்றதும். அதனால நீ எந்த பட்சத்துல எப்படி சொன்னாலும் அந்த வித்வத் சப்தம் ஏற்கனவே ஞான சுரூபமா இருக்கான், அவனுக்கு திருப்பி இந்த வித்வான ஆய் வந்து உபாசனம் பண்றான்னு சொல்லணும். அந்த உபாசன உபாசி தாத்துவும் அன்வயிக்காது, அமிர்த சப்தமும் அன்வயிக்காது, பிரம்ம சப்தமும் அன்வயிக்காது. அதே மாதிரி ஆத்மசப்தம், ஆத்மசப்தத்துக்கு பொதுவாகவே ஆத்மானா என்ன அர்த்தம், எல்லாரும் வியாபிச்சு இருக்கிறது ஆத்மான்னு சொல்லணும். அத நம்ம பாஷ்யகாரர் சொல்கிறார், ஆத்மசப்தம் எல்லா இடத்துலையும் சரீர பிரதிசம்பந்தியா இருக்கும். சரீர பிரதிசம்பந்தினா என்ன அர்த்தம், தேவதத்த அப்படின்னு சொன்னாக்க அந்த தேவதத்தனுடைய ஆத்மா, தேவதத்தன் சரீர சொல்லும், அந்த சரீரத்தினுடைய ஆத்மாவை தேவதத்தன் நம்ம கூப்பிடுவோம். சரீரம் தான் தேவதத்தன், தேவதத்தன் லிகிதத்தன் சைத்திரன் மைத்திரன் நாம சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அந்த நாமாக்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் சரீரத்தை சொல்றது, சரீரத்து தானே பேர், ஆத்மாவுக்கு பேர் உண்டான. அதனால ஆத்மசப்தமானது சரீர பிரதிசம்பந்தியா இருக்கும். இவ பிறவானோ லோகத்துக்கெல்லாம் ஆத்மா, நாம எல்லாரும் உனக்கு சரீரம், அதனால அப்படித்தான் அன்வயிக்கும். அதனால அந்த ஆத்மசப்தமும் உங்க சித்தாந்தத்துல அன்வயிக்காது. இப்படி இந்த வாக்கியத்துல எஸ்மின் பஞ்சபஞ்சஜனாக ஆகாசப்பிரதிஷ்டிதா சமயமும் அந்ய ஆத்மானம் பிரம்மா வித்வான் பிரம்மாமிருதோமிருதம்னு இருக்கு. அந்த வாக்கியத்துல ஒரு பதம் கூட உங்களுக்கு அன்வயிக்காது உங்க சித்தாந்தத்துல. எங்களுக்கு ஒவ்வொரு அக்ஷரமாத்மா அன்வயிச்சுக்கோம். அதனால எங்க சித்தாந்தத்துல இருக்கிற ஏற்றம் உங்க சித்தாந்தத்துல வரவே வராது. அதனால நீ சொல்ற சங்கை அப்படின்னு சொன்னாக்கா, நீ சொல்ற சங்கையை ஏத்துண்டா கூட எங்க சூத்திரம் இருக்கு சங்கியோப சங்கிரகா தப்பி அப்படின்னு இருக்கு. உன்னுடைய சங்கையை ஒத்துண்டா கூட உனக்கு சித்தாந்தம் அமையாது அப்படின்னு எங்க சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல போறோம். எப்பிரமான சூத்திரக்காரர் எல்லாம் சாய்க்கிறார், உன் சித்தாந்தத்தை சொல்ற சங்கை அப்படின்னு ஏத்துண்டா கூட அதுக்கே விரோதம் வருது, அதனால சரியானது அல்ல அப்படின்னுட்டு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க, யஸ்மின் பஞ்சேதி மந்த்ரே பரபரிகணிதா விம்சதி பஞ்சயுக்தா ப்ரோக்தா சப்தம் யதீதா இஹ புருஷகணோனன்யநிஷ்டோஸ்து மைவம் ஆகாசஸ்ய ஸ்வநாம்னா ப்ரதகணு கதனாத் சப்தவிம்சத்யபாதாத் ஷட்விம்சோ ஹ்யத்ர சர்வாஸ்ரயஹ இதி விஹிதோ அனோத்யதே ப்ரஹ்மசாத்யைஹி. ஸ்லோகம் யஸ்மின் பஞ்சேதி மந்திரே, அந்த பிரகதாரண்ய உபநிடதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம், யஸ்மின் பஞ்ச பஞ்ச ஜனாகான் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய மந்திரம், அந்த மந்திரத்துல பரபரிகணிதா விம்சதிஹி பஞ்சயுக்தா. பரபரிகணிதா பரன் வேறு, வேறு வேறு யாரு, வேறு நம்மளுக்கான வேறுபட்டவன் யார் அப்படின்னாக்கா சாங்கியனிங்க. அந்த சாங்கியனால பரிகணித்தா, அவனால கணக்கிடப்பட்டது, அவன் வந்து கணக்கு போட்டு வச்சிருக்கான். என்ன என்னது அப்படின்னாக்கா, விம்சதிஹி பஞ்சயுக்தா, விம்சதிஹி இருபது, பஞ்சயுக்தா அஞ்சோட சேர்ந்தது, இருபதோட அஞ்சு சேர்ந்தது இருபத்தஞ்சு.
அதனால பஞ்சவிம்சதி தத்துவமானது அவன் சொல்றது அந்த சாங்கியன் சொல்லக்கூடிய தத்துவம் 25ன்றது. அந்த விம்சதி பஞ்சயுக்தா புரோக்தா 25 தத்துவம் தான் இங்க சொல்ல, அந்த சங்கிய தான் இந்த மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச பஞ்சஜனாக அதுல சொல்லப்பட்டது. பஞ்ச பஞ்சஜனாகனா எப்படி சொல்ல முடியும்? அஞ்சு பஞ்சஜனாக அப்படின்னா அதுக்கு அவாபதி சொல்றான். பஞ்சஜனான்றது சமாஹார சமா துவந்தம்னு ஒண்ணு பேரு. அன்னைக்கே சொன்ன பாருங்க, பஞ்சானாம் வட்டானாம் சமாஹார பஞ்சவட்டி அப்படின்னு அவ சொல்றான். பஞ்சானாம் வட்டானாம் சமாஹார பஞ்சவடின்னு சொல்றோம். அப்படியானா பஞ்சானாம் ஜனானாம் சமாஹார பஞ்சஜனின்னு தான் சொல்லணும். பஞ்ச ஜனாக எப்படி வந்தது அப்படின்னு கேட்டுட்டாக்க, இது வேதத்தினுடைய வசனம். இது வேதத்துல சொல்றதுனால சாந்தசம் சமாஹார துவந்த சமாசம் தான். ஆனால் இது சாந்தசம் வேதத்தினுடைய கதி, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால இங்க சமாஹார துவந்தம் தான் சொல்லப்பட்டது. அஞ்சு அஞ்சு ஜனங்கள் தான் அர்த்தம். அஞ்சு 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 சமூகம், அப்போ அஞ்சு அஞ்சு 25ன்னு வந்துடுறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நாம திருப்பி அடிச்சுட்டு போறோம், அது கிடையாது வேணும். அதனால பரபரிகினதா விம்சதிஹி பஞ்சயுக்தா புரோக்தா இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்துல. அப்படி கேட்டாக்க இவன் மேல கேட்கிறோம் நாமம் அப்படின்னு எஸ்மின்னுட்டு சத்தனை விபக்தி இருக்கோல்லையோ, அது எதை சொல்றது? இகத்து இந்த மந்திரத்துல சப்தம் எதீதா எஸ்மின் அப்படின்னுட்டு சப்தமி விபக்தியினால ஒருத்தன் சொல்லப்பட்டிருக்கான். அவன் யாரு அப்படின்னு நாம கேட்கிறோம். அப்படி அவன் அவனை தனியா சொன்னியானாக்கா 26 ஆயிடுமே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அவன் சொல்றான், புருஷ கணகம், ஒரு புருஷன் இல்லை அனைத்து புருஷாலும். இதுதான் தேசியனுடைய ஸ்ரீசுக்தி தான். ஏன்னா அத்வைத் அவன் வந்து ஜீவன் புருஷனை ஜீவன புருஷன்றான். அவன் அந்த புருஷனுக்கு ஞானீக சுரூபம், அவனுக்கு ஞானம் நம்மளாம் சொல்றான் தர்மபுத்த ஞானம் அவனுக்கு கிடையாது அவன் சித்தாந்தத்தில். அதனால அவன் ஞாதாவும் இல்லை கர்த்தாவும் இல்லைன்னு அவன் சொல்ல போறான். அதனால ஞானீக சுரூபன் அத்வைத்தியும் அப்படிதான் ஒத்துக்கிறான். ஆனால் ஜீவ பகுத்துவம் ஒத்துக்கல அத்வைதிகள். சாங்கியன் ஜீவ பகுத்துவத்தன் இருக்கான், ஜீவ பகுத்துவத்தன்ட்டான். இப்ப எஸ்மின் ஏகவசனம் இருக்கு, ஏஷு அப்படின்னு வரல. எஸ்மின் எவரிடத்தில் அப்படின்னா இருக்கு. அது எவரிடத்தில் சொன்னா ஒரு புருஷன் ஆயிடுமே அப்படின்னு லோகத்துல அவன் சித்தாந்த பிரகாரம் பல புருஷால் இருக்காளே, பல புருஷால் இருக்கிற சமயத்துல ஒரு புருஷனிடத்தில் எப்படி வரும் அது அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால சுவாமி என்ன பண்ணிட்டே இருப்பாருங்கோ, அதாவது நம்ம என்னோட சிறிபாஷம் ஒருத்தர் சேர்ந்துட்டு இருந்தார். அப்போ நான் வந்து புருபுருஷன் சொல்லிட்டு இருப்பேன், சொல்லிட்டு இருக்கச்சே அவருக்கு சொல்லுவேன் என்கிட்ட ஆச்சரியமா சொல்லுவார், சுவாமி பாஷ்யகாரனுடைய அந்த வழியை பாருங்கோ எவ்வளவு திருடமா புருபக்ஷம் வைக்கிறேன். புருபக்ஷத்தை திருடமா என்ன சாதாரணமா வைக்கல, ரொம்ப திருடமா போடுறேன். பூர்வபக்ஷ யுக்திய நல்லா திருடமா போட்டாதான் அதுக்கு இன்னும் அடிச்சு கொடுக்க முடியும் சமாதானம். அதனால என்ன பண்றாருனாக்கா பூர்வபக்ஷம் அவ்வளவு திருடமா போட்டு வைக்கிறாரு. இப்போ அவன் அந்த சாங்கிய பட்சத்துல எப்படி இருக்கோ அதை நல்லா காமிக்கிறார் தேசிகன். புருஷ கணஹ அப்படிங்கிறார், ஒரு புருஷன் இல்லை, புருஷ கணம் புருஷ சமூகம் பல பல புருஷ அநேகம், அதாவது புருஷானாம் அநேகத்துவத்துல அங்க வாக்கியம் இருக்கு காரிகையிலேயே. அதனால பல புருஷர்கள் இருக்கா, ஜீவன்கள் அநேகம் பேர் அப்படின்னு அவ சித்தாந்தம் இருக்கு. அதனால இங்க புருஷ கணம் இருக்கு. அந்த புருஷ கணம் என்னது வந்து ஏகவச்சனம் தானே. நீங்க சொன்ன பாருங்க ஜாத்திய ஏகவச்சனம், ஜாத்திய ஏகவச்சனம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுத்துதான் சொல்லும் ஆத்மா, எப்படி ஆத்மா சரீரம் சொன்னா அது ஆத்மான்ற ஏகவச்சனம் தான். ஆனாலும் கூட அது ஜாத்திய கவசனம், ஒரு ஆத்மத்து ஜாதி இருக்கே லோகத்துல ஜீவாத்மாக்கள் எல்லாருடையும் ஜாதி என்ன ஆத்மத்தோன்றது தானே, அது அத்தனையும் ஒன்னா சேர்த்து சொல்லிடும். எல்லாத்தையும் ஏகவசனத்துல சொல்லிட்டோம்னாக்க அது அத்தனையும் இதெல்லாம் அன்வயிச்சிடும்னு அர்த்தம். இத இங்க வந்து அங்க ஒத்துந்த மாதிரி இங்கேயும் புருஷ கணகாங்கிற பண புருஷால் இல்லை, பண புருஷால் இல்லை,
ஒரு புருஷன் தான் அப்படின்னுட்டு சில பேர் சொல்லலாம். அது கிடையாதான், யஸ்மின்னு சொன்னதுனால புருஷ கணம் சொல்லப்படுறது. புருஷ கணம் புருஷாருடைய சமூகம், அது அது சமூகம் சொல்லிட்டா எல்லாம் சேர்ந்து ஒண்ணுதானே. ஏன்னா தனி மரம் காடாகாது, இல்லையோ ஒரு மரம் காடாகாது. அது மாதிரி பல மரங்கள் சேர்ந்ததுக்கு வனம் பேர். அந்த மாதிரி பல மனிதர்கள் சேர்ந்தது புருஷ கணம் நீங்க சொல்றது. அதனால அந்த ஒரு புருஷ கணம் தான் எல்லா ஜீவன்களும் இந்த தத்துவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கான்னு அர்த்தம். அதனால அந்த புருஷ கணமானது அனன்ய நிஷ்டக எஸ்மின்னு சொன்னதுனால தனியா ஜீவனை சொல்லிடுத்தே, அவன் வேற இந்த 25 தத்துவம் வேற அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு பதில் அப்படி இல்லை, அவன் அனன்யாதாரன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவன் தான் தனக்குத்தானே ஆதாரமா இருக்கான், அவன்கிட்ட நீதி 24 தத்துவங்களும் சேர்ந்திருக்கு அப்படி சொல்லிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயத்தை சாய்ச்சார். புருஷ கணஹ அனன்ய நிஷ்டக அஸ்து எப்படின்னு சொன்னா மைவம் இவ்வாறு சொல்லக்கூடாது, மா ஏவம் ஏவம் இவ்வாறு மா இல்லை சொல்லக்கூடாது தவறு. ஏன் அப்படின்னு ஆகாசஸ்ய ஸ்வனாம்னா பிரதக் அணு கதனாத், ஆகாசம் அங்க ஆகாசஸ்த பிரதிஷ்டிதான் இருக்கு, அதனால ஆகாசமானது ஸ்வனாம்னா தன்னுடைய நாமாவனாலேயே சொல்லப்பட்டிருக்கு. வேற ஏதோ சப்தத்தை வச்சு சொன்னாக்கா அதை வந்து ஏதோ கொஞ்சம் கவனமா சொல்லிடலாம், ஆனால் எஸ்மின் பஞ்ச பஞ்சதனாக ஆகாசஸ்த பிரதிஷ்டிதான் இருக்கு, அதனால எஸ்மின்னு ஒண்ணு சொல்றது ஆகாசம் ஒண்ணு சொல்றது. இப்ப ரெண்டு தத்துவங்கள் அதிகமா போயிடுச்சு, ஏற்கனவே 25 அதுல இது ரெண்டு அதை சேர்த்தா 27 ஆயிடுமே. அதனால ஆகாசத்திய ஸ்வநாம்னா தன்னுடைய நாமாவனாலேயே பிரதக் அனுகதனா, பிரதக் தனியாது அனுகதனாது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது. 25 நீ உன் பட்சம் சொல்லப்படுற பட்சத்துல 25 தத்துவம் பஞ்சபஞ்ச ஜனாகான்னு, அதன் பிறகு ஆகாசன் ஒண்ணு இருக்குது யஸ்மின்னு ஒண்ணு இருக்கு, இதை அத்தனையும் சேர்த்து பார்த்தாக்க 27 தானே வரும். எப்படி இது வந்து நீ சொல்ற 25ங்கிறது நிக்காதே, ஆகாசஸ்ய ஸ்வனாம்னா பிரதக் அணு கதனாது, கதனம்னா சொல்றது அணு கதனாது அப்படி தொடர்ந்து சொல்ல சொல்றதுனால சப்தவிம்சத் அபாதாது. சப்தவிம்சதி நீ பஞ்சவிம்சதினு சொன்ன 25ன்னு, இங்கேயோ சப்தவிம்சதின்னு இருக்கு 27ன்னு தானே இருக்கு. அதனால இந்த 27 சத்தம்ன்றது அபாதா பாதிதமே இல்லை, அது அப்படியே ஸ்திரமா இருந்துருச்சது. அதனால அத்ரஹி இங்கேயோ என்றால் அத்ரஹி ஷத்ர அத்ரஹி ஷட்விம்சக 25 தத்துவம், 25வது தத்துவம் தான் யஸ்மின் சொல்லப்பட்டான். 26வது தத்துவம் தான் யஸ்மின் சொல்லப்பட்டான் ஷட்விம்சக. அது பஞ்சபஞ்சதனாக 25 கிடையாது, ஆனால் 26வது தத்துவம் சொல்லப்பட்டான் அவ்வளவுதான். அப்ப அவன் சொன்ன மாதிரி பஞ்சபஞ்சதனாகன்றதுக்கு நாங்க 25ன்னு அர்த்தம் சொல்லல, நீ சொல்ற பிரகாரம் சொன்னாக்காது 27 ஆயிடுமே நாங்கள் பேர் சொல்லிட்டோம். ஆனால் எங்க சித்தாந்த பிரகாரம் யஸ்மின்ன்ற பதத்தினால நாங்க சொல்லக்கூடிய தத்துவத்துல இது சொரசம், முதல்ல அசேதனங்கள்லாம் வரும், அதன் பிறகு அந்த அசேதனங்களுக்கெல்லாம் போக்தாவா இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனுக்கும் சரீதியா இருக்கக்கூடிய பரமாத்மான்னு 26வது தான் படிக்கிறோம். என்ன சொரசமான கதி நம்மளுக்கு போறது பாருங்க. அதனால 26வது முதல் தத்துவம் அவன் சொல்ல, 26வது தத்துவம் அவன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கணும் இல்லையா அவன். அதனால ஷட்விம்சக இது ஷட்விம்சக 26 26வது தத்துவம் அத்த சர்வாஸ்திரிய யஸ்மின்னு சொன்னதுனால அனைத்துக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியவன் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அவன், இது விதித்தக விதித்தக அப்படின்னு தெரிஞ்சிக்கப்பட்டவன். எல்லாம் நிறைய இடத்துல நம்ம சொல்லிட்டுமே, நிறைய இடத்துல அவன் 26வது தத்துவம் ஏற்கனவே ஷட்விம்சமதாவு சப்தவிம்சமதா பரையெல்லாம் வாக்கியம் இருக்கு, அதனால 26வது தத்துவமோ அல்லது 27வது தத்துவம்லாம் சொல்றா, அதுதான் யஸ்மின் சொல்லப்பட்டது விதித்தக ஏற்கனவே தெரிஞ்சுக்கப்பட்டது. அது அனுத்தியதே அனுவாதம் பண்ணப்படுறது, அது எதனால் அனுவாதம் பண்ணது அனுவாதம் பண்ணப்படுறதுனாக்க அங்க எத்தனை பதம் பாருங்கோ, தம்
ஆத்மானம் பிரம்ம அமிர்தம் அப்படின்னு நாலு இருக்கு. எஸ்மின்னு ஒண்ணு இருக்குது. இந்த எஸ்மின்னு ஒரு சப்தம் என்ன, இது சப்தம விபக்தி, அதனால ஆதாரமா இருக்குது ஆசிரியமா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் தம்ன்றதுனால பிரசித்தன்னு அர்த்தம். இந்த தம் அப்படின்னு சொன்னாக்க தம் அப்படின்னு சொன்னது சர்வநாம சப்தம் சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. எப்படின்னா மைத்திரம் ஆணைய, மைத்திரம் ஆணைய போஜனம் தம் போஜய, மைத்திரம் ஆணைய தம் போஜய அப்படின்றோம். இப்ப பாருப்பா மைத்திரன் ஆயிடுச்சுங்களா, அவனை சாப்பிட வை அப்படின்னு சொல்றோம். இப்ப அவனை என்ன சொல்லணும், மைத்திரன் சொல்லலையே. ஏன்னா முதல் பதம் முதல் வாக்கியத்துல மைத்திரம்னு வந்துருச்சு, ரெண்டாவது பதத்துல தம் அப்படின்னு தான் சொல்றோம். அது எப்படி மைத்திரனை சொல்லணும்னாக்கா இந்த சர்வநாம சப்தங்கள் பேர் இதெல்லாம் சச்சப்தம் சச்சப்தம் இந்த மாதிரி எச்சப்தம் கிம் சப்தம் இது மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கோல்லையோ இதெல்லாம் இதம் சப்தம் இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள் எல்லாத்துக்கும் அன்வைக்கும். எல்லாத்துக்கும் அன்வைக்கும்னாக்க சைத்திர ஆகதா சஹ ஸ்நாதா சஹ வஸ்திரம் திருத்தவான் சஹ புத்தவான் சதா சஹ கதவான் சொன்னா எத்தனை சஹ வருது, இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள். அது முதல்ல யாரு சொன்னமோ சைத்திரன்னுட்டு அது அந்த சர்வநாம சப்தங்கள்லாம் பூர்வ பராமரிசையா இருக்கும், முன்னாடி சொல்லப்பட்டதை ஞாபகப்படுத்தி சொல்றதா இருக்கும். அதனால தம் அப்படின்னு எங்கேயோ பிரசித்தமானவன், அந்த பிரசித்தமானவன் எங்க இவன் ஷட்வம்சனா இருக்கான் சப்தவம்சனா இருக்கான் அப்படின்னு எங்க சொல்லப்பட்டானோ அவன் தான் இங்க தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவன் தான் அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கிறான், அவனே பிரம்ம சப்தத்தினால சொல்லப்படுகிறான், அவனே அமிர்தமாக இருக்கிறான். அந்த அமிர்தத்தை இந்த வித்வானவன் உபாசிச்சான்னாக்க இவனும் அமிர்தமாயிடுவான் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன தோஷம் இருக்கு, அதனால பிரம்மதாத்யேகி பிரம்மத்துவம் அமிர்தத்துவம் ஆத்மத்துவம் இந்த மாதிரி தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்னால இங்க வந்து அனுவாதம் பண்ணப்படுகிறான் எம்பெருமான். இவன் 26 தத்துவமாக இருக்கிறான், அதனால சாங்கியம் சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் இங்க ஒண்ணுமே நிக்கல, எதுவுமே நிக்கல. 25 தத்துவன்றதும் நிக்கல. ஆகாசத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னு தெரியாது. எஸ்ன்றதுக்கு என்னவா எல்லாத்துக்கும் அனநிஷ்டம் சொல்லணும், அனநிஷ்டம் எல்லாமே இவன் ஆசிரியத்துக்கு பணக்கு தானே நிக்கிறான்னு சொல்லணும். அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே நீ சொல்றக்கியே, எந்த ஒரு கிருதியும் அவன் கையில இல்லை. அப்படி இருச்சு அவன்கிட்ட எப்படி அன்வைக்கும், அதனால அவனுடைய சங்கையானது இங்க சொல்லப்படவில்லை. அப்படின்னா வேற என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அது அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்க போறேன். இப்ப இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது சாங்கியனுடைய பூர்வபக்ஷம் மாத்திரம் இங்க கண்டிக்கப்பட்டிருக்கு. அவன் சொல்ற அவனுடைய தத்துவம் 25 நிக்காது, அதுல சொல்றதுல சுவாமிக்கு நோக்கு அவ்வளவுதான். அது இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. யஸ்மின் பஞ்சேதி மந்திரே பரபரிகணிதா விம்சதி பஞ்சயுக்தா ப்ரோக்தஹ சப்தம் யதீதஹ சிஹ புருஷ கணோனநிஷ்டோஸ்து மைவம் ஆகாசஸ்ய ஸ்வநாம்னா ப்ரதகனு கதனாத் சப்தவிம்சத்யபாதாத் ஷட்விம்சோ ஹ்யத்ர சர்வாஸ்ய இதி விதிதோ நுத்யதே ப்ரஹ்மசாத்யை கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.